ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். எல்லோரும் தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் செஞ்சுருப்பீங்க. நான் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு தேன் குழல் டைப்பில் ஒரு உளுந்து முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி உருண்டை உளுந்து தான் எடுத்திருக்கேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அது ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு கிரைண்ட் பண்ணி தான் இந்த முறுக்கு நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு, எல்லா தேன் குழல் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். அதுக்கு நான் ஒரு கப்பு உருண்டை உளுந்து குக்கரில் போட்டிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதை அப்போ ஜஸ்ட் இது ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இது மாவு ரெடி பண்ணி செஞ்சிடலாம். முறுக்கு காய வைக்க வேணாம், ஃப்ரை பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த க்ளீன் பண்ண உளுந்தில் நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். அதிகமாக ஊற்ற வேணாம், கரெக்டாக அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் குக் வந்து வச்சு ஒரு 3 விசில் வச்சா போதும். 3 விசில் வச்சுட்டு கேஸ் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி நம்ம அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வெயிட்டு போட்டேன் நான். ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு 3 விசில் வைங்க. ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம், தீஞ்சிடக்கூடாது. இப்போ 3 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் சாஃப்டாக வந்துருச்சு உளுந்து. நல்லா இந்த மாதிரி நல்லா மலர்ந்து கையில் அமைக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு இருக்கணும் உளுந்து. நான் இதுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அரிசி மாவு உளுந்து மட்டும்தான் அதுக்கு தேவைப்படும். இப்போ இதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு இதை நல்லா தண்ணி தெளித்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு தண்ணி ஊற்றலை இன்றைக்கி. இதிலே தண்ணி கொஞ்சம் ஈரத்தோடு தான் இருக்குது, அதனால் நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். சாஃப்டாக இருக்கணும், திப்பி திப்பியாக இல்லாமல் வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாவை. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் அந்த மாதிரி ஒரு அகலமான தாம்பளத்தில் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பிசைய கரெக்டாக இருக்கும். இது நான் வீட்டில் வச்ச அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 கப்பு போடுறேன். 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உங்களுக்கு பெருங்காயம் பிடிச்சா போட்டுக்கலாம், பெருங்காயம் வேணாட்டி கூட விட்டுடலாம். பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிலர் ஜீரகம் கூட யூஸ் பண்ணுவாங்க, நான் ஜீரகம் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக இதில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு வாசனைக்காகவும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காகவும் நெய் ஊற்றுறோம். இதை ஊற்றி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா அந்த உளுந்து அரைச்ச தண்ணியிலேயே இந்த மாவு பிசைஞ்சிட முடியும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நீத்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த உளுந்து மாவுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பிசைஞ்சு முடிச்சுடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது, இந்த உளுந்து மாவில் நீங்கள் பிசைஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அந்த உளுந்தில் இருந்து அதே தண்ணி தான். வேறு அடிஷ்னலாக எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல நான். ஸோ கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். அதுதான் பதம், மாவு பிசையும் போது கையில் ஒட்டக்கூடாது. இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றது தான் பதம். இப்போ லைட்டாக மேலே நெய் வச்சு தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகாமல் காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக தடவி வைக்கிறேன் நான். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வைக்க வேண்டியதான். நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. கொஞ்சம் கூட பிளேட்லேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை பாருங்கள். அப்போ மாவை காய விட்டுறக்கூடாது, ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும், இல்லை பிளேட் போட்டு மூடி வச்சிடணும்.
இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நம்ம இதுதான் வந்து நான் இந்த சுற்றி புளிகிற அச்சில் வந்து இருக்குது. நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன், மரத்தில் செய்கிற தேன்குழல் அச்சு. இந்த மாதிரி வச்சுருக்க பிளேட்டில் இருக்கவங்க வந்து அது இவ்வளோ ஹோலில் புளிஞ்சால் தேன்குழல் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, இதை எடுத்து அதில் சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று எடுத்து இதில் ப்ரிக் பண்ணிக்கோங்க. அந்த நாலு ஹோலை மட்டும் ப்ரிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த அச்சில் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேன்குழல் நல்லாயிருக்கும். பெருசில் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்காது. நான் இன்னைக்கு இந்த மரத்தில் செய்கிற தேன்குழலில் தான் செய்ய போகிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த மாவில் நெய்யெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அடிஷ்னலாலாம் ஒன்றும் தேவைப்படாது. ஸோ மாவு அதில் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம மேலே வச்சுட்டு கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம புளிஞ்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி எதுலேயோ ஒன்று எடுத்து அதை ரிவர்ஸில் திருப்பி வச்சுட்டு நம்ம புளிஞ்சு போட்டோம்னா நம்ம உள்ளே போடும்போது கையில் படாமல் கரெக்டாக இருக்கும், அந்த ஷேப்பு மாறாது. நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. புளிஞ்சு அந்த கார்னரை ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் முறுக்கு, இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு காயின் போடுவாங்க, இந்த சாமிக்காகன்னு சொல்லிட்டு போடுவாங்க. போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். நல்லா முறுக்கு பொரியுது பாருங்கள். போட்டோன்னே மேலே வந்துடுச்சு. ஒரு ஓரத்தில் சரியாக ஒட்டல போல், ஒன்று மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. பரவாயில்ல, உடச்சி தானே சாப்பிட போகிறோம். ஆனால் எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஒட்டிடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடும். ரெண்டு சைடும் நல்லா குக்க ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு கரண்டியை திருப்பி வச்சுட்டு நீங்கள் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு போடுறதில் கஷ்டம் வராது. இது நல்லா ஒரு ரொம்ப சிகப்பாகவும் ஆகிடக்கூடாது, வெள்ளையாகவும் எடுத்துக்கூடாது. மீடியமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு தேன்குழலுக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசமே இருக்காது. பாருங்கள் அது எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. ரொம்ப குயிக்காக, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் உளுந்த வேக வச்சு அரைச்சிட்டு நீங்கள் அரிசி மாவு போட்டு முறுக்கு புளிஞ்சிட வேண்டியதான். நான் இதிலேயே வந்து முள் முறுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். முள் முறுக்கு அச்சு போட்டு குட்டி குட்டி முறுக்காக செஞ்சுருக்கேன். ஒரே மாவு தான், ரெண்டு ஷேப்பில் செய்கிறேன் நான். இதை நான் சின்ன கடாய் வச்சு போடுறேன். நான் குட்டியாக தானே முறுக்கு இருக்கிறதுனால எனக்கு அதில் ஹீட்டு பத்தலை, அதனால் நான் இன்டாலியம் வச்சு இதில் செய்கிறேன். இதில் ஒரு மூணு முறுக்கு அளவுக்கு தான் போடலாம், அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தில் பத்தாது. பொறுமையாக உடஞ்சிடாமல் ரெண்டு சைடும் திருப்பி இது கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் இது கனமாக இருக்கிறதுனால நல்லா வேகணும். நல்லா சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும் இது. சூப்பரான முறுக்கு செஞ்சாச்சு நம்ம, மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு குக் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடும். நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு தீபாவளியாக சேஃபாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த முறுக்கு. இதுவும் எடுத்தாச்சு. இது உங்களுக்கு வறுத்த அரைக்கிற